எல்லாருக்கும் வணக்கம். கூப்பா ராஜகோபாலன் எழுதின வெடியுமா அப்படிங்கிற சிறுகதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1970களில் தகவல் தொழில்நுட்பமில் அந்த அளவுக்கு வளர்ச்சியெலாம் இல்லை. மொபைல் ஃபோன்லாம் சுத்தமாகிடல, லேண்ட்லைன் ஃபோன் கூட அந்த அளவுக்கு புழக்கத்தில் இல்லை. தகவல் சொல்கிறதுக்கான ஒரே ஒரு வழி கடித போக்குவரத்து மட்டும்தான். அதுலேயும் அவசர செய்திக்கு தந்தி அனுப்புவாங்க. பெரும்பாலும் தந்திகளில் நல்ல செய்தி அனுப்புறது பழக்கமே இல்லாதனால தந்தி வந்திருக்குன்னு சொன்னாலே செய்தி கேட்க போகிறவங்களுக்கு அடிவயிரெல்லாம் கலங்கிடும். அப்படி ஒரு தந்தி தான் எங்கள் வீட்டுக்கும் வந்தது. என்னோடய அக்காவுக்கு சென்னை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருந்துச்சு. அக்கா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் திருவிழாவுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தான். வந்தவ கொஞ்சம் அதிகமாகவே இங்கே தங்கிட்டான். மாமா மேலே இருக்க கோபமோ என்னவோ, ஆனால் மாமா அடிக்கடி லெட்டர் போட்டுக்கிட்டு தான் இருந்தார். 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு லெட்டர் வந்திருந்தது. எல்லாரையும் விசாரிச்சிருந்தார். அவர் நலம்னு தான் எழுதியிருந்தார். ஆனால் இப்போ வந்த தந்தியில் சிவராமன் டேஞ்சர்ஸ்னு வந்திருக்கு. எங்களுக்கு அது புரியாமலாம் இல்லை, ஆனால் நம்ப தான் முடியல. அதை பார்த்துட்டு எல்லோரும் இடிஞ்சு போய் உட்காந்துருந்தோம். அக்கா பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தோம். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னும் ஏன் இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஒரே நேரத்தில் மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு தந்தியில் இருக்க செய்தியே போதும், ஆனால் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல நிறைய கற்பனை தேவைப்படுச்சு. தந்தியை திரும்ப திரும்ப படித்தோம். சந்தேகம் இல்லை, காலையில் தான் அடிச்சிருக்காங்க, அக்கா பேருக்கு தான். தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனாலும் இதை நம்பவோ ஏற்றுக்கவோ எங்களால் முடியல. என் அக்காவும் நானும் சாயந்தரம் ட்ரெயினில் சென்னைக்கு கிளம்புறோம். அதுதான் எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு போகிற மொதல் வண்டி. கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா நலநலம் பார்த்து எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு என் அக்காவுக்கு பூ வச்சு, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை, கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி, வெறும் வயத்தோடு போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி சாப்பிட வச்சு எங்களை வழி அனுப்பி வச்சேன். ரயில் ஏறும்போது சுமார் 1-8 மணி இருக்கும். ராத்திரி பூராவும் எங்கள் பயணம் இருக்குமேனு நினச்சேன். போய் சேர்ற வரைக்கும் அக்காவை எப்படி சமாதானம் செய்ய போகிறோம்னு எனக்கு எதுவும் புரியல. அக்கா அமைதியாக பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தான். அவள் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்க என்னால் தாங்கிக்க முடியல. அவகிட்ட பேச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. நீ வரும்போது மாமா நல்லா தானக்கா இருந்தார் அப்படின்னு கேட்டேன். நல்லா தானே இருந்தாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான். நான் 2 மாதம் இங்கே தங்கினது தான் தப்புன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். அவளை சமாதானப்படுத்த ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு. அக்கா நீ இங்கே தங்கினது தான் மாமாவுக்கு கோபமோ என்னவோ, அதான் இப்படி சொல்லி உன்னை வர வைக்கணும்னு மாமா செஞ்சுட்டு போகிறேன்னு தோணுதுக்கா அப்படின்னு சொன்னேன். தந்தி ஆஸ்பத்திரிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு அக்கா கேட்டான். ஆஸ்பத்திரி பேரை வச்சு மாமாவே அடிச்சிடக்கூடாதான்னு சொன்னேன். அப்படிலாம் முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். ஏன் முடியாது, அதெல்லாம் முடியும் அப்படின்னு அவரோட ஆறுதலுக்காக கொஞ்சம் நேரம் போய் சொன்னேன். நீ வேணா பாரு, நாம் போய் இறங்கும்போது மாமா ஸ்டேஷனில் வந்து நிற்க போகிறாருன்னு சொன்னேன். அக்காவோட முகம் கொஞ்சம் மலர்ந்துருந்துச்சு. ஆனால் மறுபடியும் ஒருவேளை அவர் வரலன்னா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பித்தேன். ரயில் வண்டி வெறி பிடிச்ச மாதிரி தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் அக்காவை பார்த்தேன், எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவள் அழகு தான், ஆனால் இவ்வளோ அழகாக அவளை நான் பார்த்ததில்லை. அவளுக்கு பூனா ரொம்ப இஷ்டம், தலை நிறைய பூ வச்சுப்பான். இன்றைக்கி என்னவோ அவள் வச்சுருக்க பூ அவளை தேவதை மாதிரி கட்டுச்சு. அணைய போகிற விளக்கு தான் ரொம்ப பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்களேன்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இல்லை இல்லை, அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நானே என்னை ஆறுதல் படுத்திக்கிட்டேன். திடீர்னு அவள் கண்ணிலிருந்து தண்ணி கொட்டுச்சு. அவள் என்னை பார்த்து, உன் மாமனுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்தராக கண்டேன், எப்பவும் பிடிவாதம் சண்டை, நான் அழாத நாள் உண்டான்னு புலம்ப ஆரம்பித்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவளே அமைதியாகிட்டான். வண்டி ஒரு சின்ன ஸ்டேஷனில் நின்றுச்சு. கொஞ்சம் பேர் இறங்கி போனாங்க. கொஞ்சம் பேர் முழிச்சு பார்த்து இது என்ன ஸ்டேஷன்னு கேட்டாங்க. மறுபடியும் வண்டி தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிது. அந்த ஸ்டேஷனில் ஏறின ஒரு அம்மா என்னோடய அக்கா பக்கத்தில் வந்து உட்காந்தேன். அக்காக்கிட்ட ஏதோ பேச்சு கொடுத்தான். அந்த அம்மா திடீர்னு தன்னோட பையிலிருந்து ஒரு முழம் பூ எடுத்து அக்கா கையில் கொடுத்தா. அக்கா அவள் கும்புற சாமியே வந்து உன் பூவுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொன்ன மாதிரி அதை கையில் வாங்கி கண்ணில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக அந்த அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஐயோ இப்படி பைத்திய மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கோமேன்னு தோணிச்சு வேண்டுவோம். மறுபடியும் அவள் அமைதியாகவே ஆகிட்டான். எவ்வளோ நேரம் தான் கவலைப்பட முடியும், அசதியில் எங்களை அறியாமலே தூங்கிட்டோம். வண்டி செங்கல்பட்டு நெருங்கிக்கிட்டு இருந்தது. திடுக்கிட்டு எந்திரிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடிய ஆரம்பிச்சிது.
எப்போ விடியும்னு ஒரு நினப்பு, ஐயோ விடிய போகுதே இன்றைக்கி என்ன நடக்குமோன்னு என்ன ஒரு நினப்பு, இந்த இரவு கொடுத்த ஆறுதலை வரப்போகிற பகல் வந்து பறிச்சுக்க போகுதுன்னு வருத்தம் தான் அதிகமாக இருந்துச்சு. கடைசியாக எக்மோர் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தோம். அக்கா இந்த பயணத்தில் மாமா இறந்துருப்பாரோன்னு 10 முறையாவது அழுதுருப்பான். அழுதுட்டுருக்கும்போது இருக்காது இருக்கவே இருக்காதுன்னு ஒரு 10 முறையாவது அவளே அவளை சமாதானம் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். நான் சொன்ன போய் பொய்யாவே போச்சு. ஸ்டேஷனில் மாமா வரல. வீட்டுக்கு போனோம். வீடும் பூட்டி இருந்துச்சு. நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அட்டண்டர் வந்து, நீங்கள் தான் சிவராமனோட ரிலேஷன்னு கேட்டார். பேஷண்ட் நேற்று நைட்டாக இறந்து போயிட்டாருன்னு சொன்னார். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், பாடியை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மாமாவோட சடலத்தை வாங்கணும். முகத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். அக்காவை பார்த்தேன். நான் அக்கா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் முன்னாடி போய் நின்னேன். அக்காவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அவள் அழுது புரண்டு ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணலை. ஏற்கனவே மாமா இறந்துருப்பாரோன்னு ஒரு 10 முறையாவது அழுது ஒத்திக்க பார்த்த அவளுக்கு சலிச்சிருச்சோ என்னவோ. அவன் முகத்தில் எந்த சலனமும் காட்டலை. பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் விடியுமா விடியுமான்னு அடிச்சுக்கிட்டு கிடந்த அவள் மனசு இப்போது பயம் நீங்கி சந்தேகம் நீங்கி சமாதானமாயிடுச்சு. சுகமோ துக்கமோ அது நடக்கிற வரைக்கும் தான் எதிர்பார்ப்பு ஏக்கம் சந்தோஷம் துக்கம்னு மனசை கடந்து அடிச்சுக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே சாதாரண நிகழ்வாக கடந்து போயிடுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட கதை தான் இந்த கதை.